கன்ஃபியூசியஸ் தத்துவங்கள். சீன நாட்டின் தத்துவ ஞானியாக விளங்கும் கன்ஃபியூசியஸ் பொன்மொழிகள். சிறிய தவறுகளை திருத்திக் கொள்ளாவிட்டால் பெரிய தவறுகளை தவிர்க்க முடியாது. நீங்கள் செய்யும் தவறை உடனே திருத்திக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் இன்னொரு தவறை செய்தவராகி விடுவீர்கள். தனக்கு தெரிந்ததை தெரியும் என்றும் தெரியாததை தெரியாது என்றும் அறிவதுதான் அறிவு. இலக்குகளை அடைய முடியாது என்று தெரியும் போது நமது செயல்பாட்டு முறையினை சரி செய்ய வேண்டுமே தவிர இலக்குகளை சரி செய்யக்கூடாது. கண்ணியமான மனிதன் தன்னை தானே குறை கூறிக்கொள்வான், சார்தான மனிதன் பிறரை குறை கூறுவான். நீ வாயை திறக்கும் போதெல்லாம் உன் உள்ளத்தை திறக்கிறாய், ஆகவே கவனமாக இரு. உயர்ந்த குணமுள்ள மனிதன்தான் எதை பற்றி யாரிடம் பேசுகிறோம் என்பதை குறித்து மிகுந்த கவனம் செலுத்துவான். அறிஞர்கள் சிந்தனை செய்யாதிருந்து அறிவீலிகள் ஆகிறார்கள். அறிவீலிகள் சிந்தனை செய்து அறிஞர்கள் ஆகிறார்கள். விவேகமான மற்றும் முட்டாள்தனமான மனிதர்களை மட்டும் ஒருபோதும் மாற்ற முடியாது. புகழை பொருட்படுத்தாதீர்கள், ஆனால் புகழ் பெறுவதற்கு தகுதி உடையவராக உங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். தீயவற்றின் உற்பத்தி சாலை இதயம், தீயவனவற்றை விற்கும் இடமே நாக்கு. இருட்டை சபித்துக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு ஒரு சிறு மெழுகுவர்த்தியை ஏற்றுங்கள். கோபம் தலை தூக்கும் போது அதன் பின் விளைவுகளை சிந்தித்து பாருங்கள். மனதிடம் இல்லாத மனிதனால் வறுமையையும் சரி செல்வ நிலையையும் சரி வெகு நாள் தாங்க முடியாது. நேர்மையும் சத்தியமுமே ஒவ்வொரு பண்புக்கும் அடிப்படை. உங்களுக்கு எதை மற்றவர் செய்தால் நீங்கள் அதை விரும்ப மாட்டீர்களோ அதே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யாதீர்கள். தன்னுடைய புறந்தோற்றத்தில் காட்டும் அதே அளவு அக்கறையை தனது நன்னடத்தையிலும் காட்டும் மனிதனைத்தான் இந்த உலகம் விரும்புகிறது. ஒவ்வொன்றும் அழகுடையதே, ஆனால் எல்லார் கண்களிலும் அதை காண்பதில்லை. நீ ஒழுக்கமுள்ளவனாக இருந்தால் கவலையே வராது. நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது. நீ துணிவுள்ளவனாக இருந்தால் அச்சம் வராது. இரக்கமுள்ள நெஞ்சில் அன்பு பிறக்கும், நாணமுள்ள நெஞ்சில் அறம் பிறக்கும். சிறிய விஷயங்களை பொறுமை காட்டாவிட்டால் பெரிய காரியங்கள் கெட்டுப்போகின்றன. நாம் நம் செயல்களை தீர்மானிக்கும் அளவிற்கு நம் செயல்களும் நம்மை தீர்மானிக்கின்றன. உங்களுக்கு சரியான ஆலோசனை வழங்கக்கூடிய பெரிய மனிதர் உங்களை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. ஓர் ஏழையின் செல்வம் அவனது திறமைதான். பயத்தை மனதிற்குள்ளேயே பயிர் செய்பவன் பாம்பை மனதில் வளர்க்கிறான். பேச தகுந்த மனிதரோடு பேச தவறிவிட்டால் நாம் அவரை இழந்து விடுகிறோம். பேசத்தகாத மனிதரோடு பேசினால் நமது வார்த்தைகள் பயனற்று வீணாகி விடுகின்றன. அறிவாளி என்பவன் நல்ல மனிதரையும் இழக்க மாட்டான், வார்த்தைகளும் வீணாக்க மாட்டான். நான் மாறும்போது தானும் மாறியும், நான் தலையசைக்கும் போது தானும் தலையசைக்கும் நண்பன் எனக்கு தேவையில்லை. அதற்கு என் நிழலே போதும்.